என் பேர் சௌமியா. இயல்ன்ற பேரில் ஓவியங்களை வரைஞ்சிட்டு வரேன். சமீபமாக திருக்குறள் ஓவியங்கள் வரைஞ்சிட்ருக்கேன். இது ஜனவரி 1st, 2020 ஆரம்பித்தது. இது வரைக்கும் 218 ஓவியங்களை முடிச்சிருக்கேன். 1330 குறள்களையும் வரையணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். அது 1330 நாட்களுக்குள்ளே வரையணும். ஒரு நாளைக்கு ஒரு ஓவியம் தவறாமல் வரைஞ்சிட்டு இருக்கேன். இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், அதுதான் என்னோட விஷ். திருக்குறளை நான் வரையணும் அப்படின்னு முடிவு எடுத்த உடனே அதுக்கப்புறம் அதை நான் சர்ரியலிசமில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா திருக்குறள் 2 அடி தான், ஆனால் அதில் வர வார்த்தைகளும் அதோட அர்த்தங்களும் ரொம்ப ஆழமாக இருக்கும். சர்ரியலிசமும் அப்படி தான், நிறைய குறள்களை வந்து புரிஞ்சுப்பாங்க, அது ஈஸியாக கன்வே ஆகிடும். நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது புரியாத குறளுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்பாங்க, நான் அந்த படத்துக்கான விளக்கத்தை கொடுத்துருவேன். திருக்குறளில் நம்மளுடைய வாழ்வியலை பற்றின குறள்கள் தான், நம்மளுடைய எமோஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த எமோஷன்ஸுக்கான மெட்டாஃபர்ஸை நான் எடுத்து வரையிறதுனால மக்களுக்கு ஈஸியாக புரியுது, குழந்தைங்களுக்கும் அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ மனுஷங்களோட எமோஷன்ஸையும் இந்த மிருகங்களையும் கம்பேர் பண்ணி நிறைய பழமொழிகள்லாம் வரும். ஸோ இதையே தான் நான் இந்த விஷுவல் மீடியத்துக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு 15 சென்டிமீட்டருக்கு அந்த சட்டத்துக்குள்ளே ஒரு திருக்குறளை நான் கொண்டு வரதுக்கு இத்தனை எலிமெண்ட்ஸ் எனக்கு தேவைப்படுது. இந்த திருக்குறள் எப்படி வரையணுன்ற ஐடியா வந்துச்சு அப்படின்னா, எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை இருந்துச்சு, என்னோடய ஓவியங்கள் மூலமாக நான் தமிழுக்கு ஏதாவது ஒரு சின்ன அடையாளத்தை நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு. அதுக்கான முதல் படி தான் இத்தனை திருக்குறள் நான் வரைஞ்சிருக்கேன். இது வரைக்கும் இது வெற்றிகரமாக வரைஞ்சி முடிக்கணும். சரியாக ஒரு நாளும் தவறாமல் நான் வரைஞ்சேன்னா இது 2023 நான் முடிப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி, கோல், எல்லாமே.